வணக்கம் ஐ எம் சிஎஸ் தர்ஷினி லூர்தண்ணை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல இருக்கக்கூடிய லெசன் 13ல இருக்கக்கூடிய வாட்டர், என்னது வாட்டர், அதாவது நீர் பார்ட் 2-வை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷன், என்னது வாட்டர் பொல்யூஷன். அப்போமா, ஹியூமன் கன்செப்ஷன் படி தகுதியற்றதாக இருக்கக்கூடிய நீரின் ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து குறைவாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன், அதாவது மாசுபடுது. அதுக்கப்புறம் வாட்டர் பிகம்ஸ் பொல்யூட்டட் இன் மெனி வேவ்ஸ். தண்ணீர் எப்படியெல்லாம் மாசடையுது, எந்த வகையிலலாம் மாசடையுது அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர், என்னது ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதாவது தேங்கி இருக்க தண்ணீர். தேங்கி இருக்க தண்ணீர்னால தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நீர் வந்து மாசடையுது. தேங்கி இருக்க தண்ணீரில் ஒரு பேட் ஸ்மெல் வந்து வரும். அது எப்படி வருது அப்படின்னா கொசுக்கள் வந்து தேங்கி இருக்க தண்ணீரில் வந்து முட்டையிடுறதுனால, அதாவது ப்ரீட் பண்ணுறதுனால தேங்கி இருக்க தண்ணீரில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் தேங்கி இருக்க தண்ணீரில் சுற்றி இருக்க வீடுகளுக்கு என்ன பரவுது அப்படின்னா மலேரியா காய்ச்சல் பரவுது. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குளங்கள், ஏரிகள் இந்த இடத்துலலாம் எப்படியெல்லாம் மாசடையுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். மனிதர்கள் வந்து குளங்களில் குளிக்கிறதுனால, அதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து துணி துவைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தண்ணீர் வந்து மாசடையுது, அதாவது பொல்யூஷன் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், என்னது சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். தண்ணி அப்படின்றது நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், குடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நீச்சல் செய்கிறதுக்கு, ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தண்ணீர் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து எப்படி மாசடையுது அப்படின்ற, எதன் மூலியமாக மாசடையுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கழிவு நீர்கள் வந்து வெளியே வர்றதுனால நம்ம நீர் என்ன ஆகுது அப்படின்னா மாசடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள்லையும் நீர் வந்து என்ன பண்ணுது, மாசடையுது. இப்படி கழிவு நீர்கள் வந்து வெளியேறதுனால வாட்டர் பாடிஸில் என்ன ஆகுது அப்படின்னா மாசடையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகளில் எப்படிலாம் பொல்யூஷன் ஆகுது அப்படின்னா அனிமல்ஸ் வேஸ்ட், அதாவது அனிமல்ஸ் வேஸ்ட்னாலையும் ஃபெர்டிலைசர்ஸ்னாலையும், ஃபெர்டிலைசர்ஸ்னால் செயற்கை உரங்கள்னாலையும் பெஸ்டிசைசஸ்னாலையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர் பாடிஸ் வந்து பொல்யூஷன் ஆகுது. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சீவேஜ். சீவேஜ் அப்படின்னா என்னென்னா இதோட அனதர் நேம் என்னென்னா ட்ரைனேஜ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ட்ரைனேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளோட வீடுகள்லேருந்து, அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் என்ன ஆகுது அப்படின்னா வெளியேறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர், சூடான தண்ணீர் வந்து வாட்டர் பாடிஸில் கலக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ்லாம் என்ன ஆகுது, இறந்து போகுது. அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பிளான்ட்ஸும் டெஸ்ட்ராய் ஆகுது. இந்த ஹாட் வாட்டர், அதாவது சுடு தண்ணி வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பெரிய பெரிய பவர் பிளான்ட்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரிலாம் வந்து சுடு, அதாவது ஹாட் வாட்டர்லாம் வந்து வெளியேறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு மிஞ்சின தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீண் பண்ணக்கூடாது. நம்ம கார்டன்லேயோ இல்லை வேறு எங்கேயாவதோ தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணியை வந்து ரொம்ப வீணாக்கக்கூடாது, அதிகமாக செலவு பண்ணக்கூடாது, கம்மியாக தான் என்ன பண்ணணும் செலவு பண்ணணும். அடுத்து நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கழிவு நீர் வந்து வாட்டர் பாடிஸ்குள்ளே கலக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது பேர் தான் என்ன அப்படின்னா சூவேஜ் ட்ரீட்மெண்ட், சூவேஜ் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த சூவேஜ்லாம் எங்கேருந்து வருது, அதாவது ட்ரைனேஜ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடுகள்லேருந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பெரிய பவர் பிளான்ட்ஸ்லேருந்துலாம் இந்த சூவேஜ் சிஸ்டம் அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து வெளியே வருது. மழைகள் வந்து பெய்கிறதுனாலையும் அதுக்கப்புறம் ஹெவி ரெயின்ஸ் அதாவது ரொம்ப பயங்கரமான மழைகள் பெய்கிறதுனாலையும் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் போய் அது என்ன ஆகிடுது, சேவ் ஆகிடுது. இதோட இந்த பார்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.